டுடே குக் வித் கோமாளியில் சுஜிதா செஞ்ச மேங்களூர் ஸ்டைல் கோரி காசி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, வெந்தயம், மிளகாய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே பேனில் நெய் விட்டு வெங்காயம், பூண்டு, துருவனை தேங்காய், எள்ளு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடானதும் 2 ஸ்பூன் நெய் விட்டு ஸ்லைஸ் பண்ண ஆனியன், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் குக் பண்ணதும் அதில் சிக்கன் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். சிக்கன் குக் ஆனதும் அது கூட கொஞ்சமாக புளிக்கரிசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரிசல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். கடைசியாக நம்ம தேங்காய் பால் சேர்த்து இறக்கிடலாம். இப்போ சுட சுட மேங்களூர் ஸ்டைல் கோரிக்காசி ரெடி. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.